உங்களுக்கு சமைக்க தெரியாது அப்படின்னா ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறது கூட உங்களுக்கு தகுதியே கிடையாது. இது ரொம்ப ஏதோ ஸ்ட்ராங்கான ஒரு வேர்ட்ஸ் மாதிரி இருக்கலாம், ஆனால் இது உண்மை, வேறு வழி இல்லை, இதுதான் ரியாலிட்டி. அது ஏன், எதனால் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். எல்லாருக்குமே சமைக்க தெரியணும், கண்டிப்பாக எல்லாருக்குமே சமைக்க தெரியணும். அது பையன் பொண்ணு வயசு மேலே கீழே அப்படின்ற மாதிரிலாம் இல்லை, எல்லாருக்குமே கண்டிப்பாக சமைக்க தெரியணும். சமைக்க தெரியணும்னா ஏதோ ஒரு காரக்குழம்பு வைக்கிறது இல்லைன்னா ஏதாவது ஒரு செம்மையான ஒரு பிரியாணி பண்ணுறது அந்தளவுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாலாம் இல்லை. பேசிக்கான விஷயங்கள், நமக்கு ஒரு ஆம்லெட் போடுற மாதிரி ஒரு பேசிக்கான விஷயங்கள் தெரிஞ்சிருந்தால் போதும், இல்லை அட்லீஸ்ட் சமைக்கிறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட். இல்லை நானே ஒரு காஃபி போடுறது கூட எனக்கு ஒன்றும் அது ஒரு பெரிய வேலையாக பார்க்க மாட்டேன் அப்படின்ற மாதிரியான அளவுலையாவது சமைக்கிறதுக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். சமைக்கிறதுன்றது ஒரு சாதாரண விஷயமா இருக்கணும். ஏன்னா இது அந்த காலத்துலேருந்து எல்லாம் இப்போ தான் ஏதோ ஆம்பளை பொம்பளை அது இதுன்னு பிரித்து எல்லாரையும் ஒருத்தரையும் சண்டை போட்டுட்டு விட்டுட்டுருக்காங்க. ஆனால் முன்னாடியெல்லாம் பார்த்தோன்னா எல்லாருக்குமே சமைக்கிறது மட்டும் இல்லை, ஆம்பளையாக இருந்தாலும் சரி பொம்பளையாக இருந்தாலும் சரி எல்லாருமே அவங்க முன்னாடி, இப்போ ஒரு விவசாயியாக இருக்காருன்னா அவரே சைக்கிள் பஞ்சரும் பார்ப்பார், அவங்களே ரிப்பேர் ஒர்க்கும் பார்ப்பாங்க, மோட்டர் ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா அது பேசிக்காகவே எல்லாருக்கும் ஓரளவு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த குக்கிங்ன்றது எல்லாருக்குமே காமனாக எல்லோரும் பண்ண விஷயமாக தான் இருந்தது. ஸோ அது இப்போ இன்னும் ரொம்ப அதிகமாக அதோட தேவை அதிகமாகிருக்கு. இப்போது நீங்கள் பேரண்ட்ஸாக இருந்தீங்கன்னா உங்கள் பசங்களுக்கும் சமைக்கிறத சொல்லிக் கொடுங்க, அது பசங்களோ பொண்ணுங்களோ யாராக இருந்தாலும் சமைக்கிறதுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். அட்லீஸ்ட் காய்கறி வெட்டும் போதாவது அவங்களோட ஹெல்ப்பை கேளுங்க, அது ஒரு வேலையாக ஃபோர்ஸ் பண்ணாமல் அது ஒரு சாதாரண ஒரு பார்ட், அது ஒரு சாதாரண ஒரு விஷயமாக அதை கொண்டு வாங்க, அது ஒரு ஹாப்பியான ஒரு மொமெண்ட்டாக மாற்றுங்க. ஏன்னா சமையல்ன்றது தெரியலன்னா கண்டிப்பாக ஹெல்த்துன்றது நம்மக்கிட்ட கிடையவே கிடையாது. நீங்கள் வெளியே போய் எவ்வளோ பெரிய ஹையண்ட் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்லாம், ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்லாம், அவங்க யாருக்குமே ஹெல்த்துன்றது ப்ரியாரிட்டி கிடையாது. அவங்க ஹெல்த்து தான் எங்களோட ப்ரியாரிட்டின்னு அவங்க சொன்னாலுமே யாருக்கும் ஹெல்த்துனா என்னென்னு தெரியாது. இப்போதைக்கு என்ன ரொம்ப ஹையஸ்ட் குவாலிட்டி போனீங்கன்னா ரிஃபைண்ட் ஆயில், டபுள் ரிஃபைண்ட் ஆயில் அந்த மாதிரி தான் போட்டு சமைப்பாங்க. அது எந்த அளவுக்கு எவ்வளோ சுகாதாரமாக இருக்குது, அந்த பொருட்கள்லாம் எங்கிருந்து வருது அப்படின்றத உங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது. உங்களுக்கே சமைக்க தெரிஞ்சால் மட்டும்தான் சுகாதாரமான முறையில் உங்களால் வீட்டில் சமைக்க முடியும், அதோட டேஸ்ட்டை உங்களால் கரெக்டாக கொண்டு வர முடியும் எந்த கெமிக்கலும் இல்லாமல். நீங்கள் கடையிலலாம் சாப்பிட்றீங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு கெமிக்கல் அந்த மாதிரியான விஷயங்கள் வரும், கடையில் சாப்பிட்றதா இருந்தாலும் சரி இல்லை அதை கம்பெனி பொருட்களாக இருந்தாலும் சரி, வேறு வழி இல்லை. அவங்க உங்கள் வீட்டில் சமைக்கிறத விட கொஞ்சம் அதோட லெவலை கொஞ்சம் மேலே கொண்டு போகணும் அப்படின்னா ஏதாவது கலக்க தான் செய்வாங்க. இல்லை அப்படியே அதுவும் இல்லாமல் சூப்பராக உண்மையிலேயே ஒரு சில ஹோட்டலில் நல்லாவே பண்ணுறாங்க அப்படின்னாலுமே உங்களால் ரெகுலராக அந்த கடைக்கோ அந்த மாதிரியான இடங்களுக்கோ ரெகுலராக போக முடியாது. ஏதாவது ஒரு நீங்கள் உங்கள்கிட்ட காசு எல்லாம் பிரச்சனையே இல்லை, எவ்வளோ வேணால் உங்கள்கிட்ட கொட்டி கிடக்குன்னு வச்சுக்கோமே, ஏதாவது ஒரு வேலை விஷயமாக வெளில போகிறீங்க, ஏதாவது ஒன்று வேறு புது இடத்துக்கு போகிறீங்க, தனியாக உங்களால் தங்கியிருக்க வேண்டியிருக்கு, சம்திங் ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் வருதுன்னா அப்போல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக சமைக்க தெரியணும். பேசிக்கான விஷயங்களாவது வெளியில் நம்பி இருந்தோம் அப்படின்னா, இல்லை வேறு யாராவது ஒருத்தாங்க உடம்பு சரியில்லை, இல்லை உடம்பு ஒரு விஷயங்கள் பார்க்கணுன்னா எனக்கு இவன் சமைச்சு கொடுக்கல அவன் சமைச்சு கொடுக்கலன்ற சண்டை தான் வரும். ஸோ சமையல் அப்படின்றது எல்லாருக்கும் இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு ஸ்கில். சொல்லப்போனால் நீச்சல், இப்போ நீச்சல் கூட யாருக்கும் தெரியறதில்ல, எந்த எழுத படிக்கிறது மாதிரி சமையல் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அந்த சமையலில் எது எது ஆரோக்கியமானது, ஸோ அது ரொம்ப சிம்பிள், இயற்கை கொடுத்த பொருட்கள், இந்த அசைவம் கறி, பால், முட்டை, வெண்ணெய், தயிர், மோர், நெய், ஸோ இதெல்லாம், காய்கறிகள், பழங்கள், ஸோ இதுங்கெல்லாம் ரொம்ப முக்கியமானது, இதுங்கெல்லாம் ரொம்ப ஆரோக்கியமானது. இதுங்களை சமைக்கிறதுக்கு செக்கெண்ணெய் மட்டும்தான் பயன்படுத்தணும், இப்போ நவீனமாக கொண்டு வந்த அந்த எந்த ரிஃபைண்ட் ஆயிலும் பயன்படுத்தக்கூடாது. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். கூட நமக்கு ஏற்ற மாதிரி இந்த பயிர் வகைகள், தானிய வகைகள், இதுங்களாம் நம்ம மரபில் எப்படி எந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்டாங்களோ ஸோ அந்த மாதிரி நம்ம சாப்பிடும்போது எந்த ப்ராப்ளமும் இருக்காது. இதை ஒரு லைஃப் ஸ்டைலாக ரொம்ப நாள் நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ அப்படி இருக்கணும்னா கண்டிப்பாக உங்களுக்கு சமைக்க தெரியணும். ஸோ அந்த சமையலை மட்டும் நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா உங்களோட ஹெல்த் மட்டும் இல்லை உங்களோட ஃபேமிலியோட ஹெல்த்து உங்கள் கையில் தான் இருக்குது.